ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. வெல்கம் டு ட்ரிபிள் எம் சேனல், மணி மார்க்கெட் மில்லினர். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெரோதா ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ட்ரேடிங் வியூ சார்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஜெரோதாவில் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதன் மூலியமாக நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற புரோக்கர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேரோட ஜெரோதாவோட ட்ரேடிங் சாஃப்ட்வேர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஜெரோதா பிளாட்ஃபார்மில் டெலிவரி ட்ரேடிங்க்கு எந்த விதமான புரோக்கர் காஸ்ட்டும் கிடையாது. இன்ட்ராடே அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இதில் ஏதாவது ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா, எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ஒரு ட்ரேடுக்கு ஒரு ஆர்டருக்கு 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜெரோதாவில் வந்து கைட் அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் நமக்கு கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணுறதன் மூலியமாக சார்ட்டை நம்ம ஈஸியாக வரையிறது, சார்ட் அனலைஸ் பண்ணுறது, ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சுலபமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த புது சார்ட்டிங் டெக்னிக் வந்தாலும் ஜெரோதா கூடிய சீக்கிரத்தில் அதை வந்து அவங்க சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. இப்போது நம்ம சில பேசிக்கான விஷயத்தெல்லாம் ஜெரோதா சார்ட்டிங்கில் பார்க்கலாம். இப்போ ஜெரோதாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் ஜெரோதா பிளாட்ஃபார்மில் லாகின் ஆகிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷனாக என்னன்னு சொல்லித்தரேன். இப்போது இது வந்து ஜெரோதா லாகின் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். இதில் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சர்ச்னு ஒரு பட்டன் இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சர்ச்சில் ஸ்டாக்கோட நேம் டைப் பண்ணுறதன் மூலிமா நீங்கள் சுலபமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சன் ஃபார்மா எக்ஸாம்பிளுக்கு சன் ஃபார்மா போடுறேன். இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளஸ் அப்படின்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சன் ஃபார்மா வந்து ஆட் ஆகிடும். இது வந்து பேசிக்கான ஆப்ஷன். இப்போது ஜெரோதாவில் ட்ரேடிங் சார்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்கிங்கை மேலே இருக்குது. இதோட சார்ட் எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் சார்ட்னு ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போது ரெண்டு வகையான சார்ட் ஆப்ஷன்ஸ் ஜெரோதாவில் இருக்குது. அது முதல்ல என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது அந்த ரெண்டு வகையான சார்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜெரோதாவோட மேலே மெனு இருக்குது பாருங்கள், அதில் ரைட் சைடு லாஸ்ட்டு உங்களுடைய ஐடி இருக்கும். இந்த இடத்துல இதுதான் உங்கள் ஐடி இருக்கக்கூடிய இடம். இந்த ஐடியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இந்த மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு இடத்துல சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரெண்டு வகையான சார்ட் பேட்டர்ன்ஸை நம்ம ஜெரோதா அனலைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து டீஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா சார்ட் ஐக்யூன்னு இருக்கும். அதை வந்து இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன் சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு செட்டப். அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி அதை யூஸ் பண்ண போகிறதுன்றது நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ ட்ரேடிங் வியூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேடிங் வியூவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், சேவ் அப்படின்லாம் எந்த பட்டனும் இருக்காது, ட்ரேடிங் வியூ செலக்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சார்ட்டை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் ஆகிடும். பை டிஃபால்ட்டாக கேண்டில் ஸ்டிக் சார்ட்டும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் பாராக வால்யூம் சார்ட்டும் ஓப்பன் ஆகும். இப்போது வால்யூம் பார் வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல மேலே பாருங்கள், இந்த இடத்துல வால்யூம் 20 இருக்குது. இப்போது அது எனக்கு வேண்டாம், நான் ட்ரேடிங் எதுவும் இப்போ பண்ணலாம், உங்களுக்கு ஆப்ஷன் தான் சொல்லித்தரேன், அதனால் சார்ட்டு தெளிவாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட். இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து நம்ம இந்த சார்ட்டு வந்து எந்த கம்பெனியோடது அப்படிங்கிற நேம் இங்கே இருக்குது. பக்கத்தில் டீன் இருக்குது. இந்த டீயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சார்ட்டினுடைய டைம் ஃப்ரேமை நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் 1 டே சார்ட் பார்க்குறீங்களா, 1 மினிட் சார்ட் பார்க்குறீங்களா, இல்லை 5 மினிட் சார்ட், 10 மினிட் சார்ட், இந்த மாதிரி எந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அதை இங்கே மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சார்ட் உங்களுக்கு வேணும். டீஃபால்ட்டாக கேண்டில் ஸ்டிக் சார்ட் வரும்னு சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா பார் சார்ட் வேணும்னா இந்த மாதிரி பார் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹாலோ கேண்டில்ஸு, ஹைகினாஷி, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைன் சார்ட்டு இல்லை ஏரியா சார்ட், எந்த சார்ட் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த ஆப்ஷனில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது பை டிஃபால்ட்டாக வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருந்துச்சு, அதையே நான் வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த சார்ட் பேட்டர்ல இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்து பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ட்ரேட் பண்ணுறேன். அதே நாள் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கும் நல்ல ஏற்றத்தில் இருக்குது. எனக்கு வந்து இது பெட்டரா அது பெட்டரான்னு நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து இதே சார்ட்டில் வந்து கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அடுத்தது அந்த கம்பேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதன் மூலயமா
இந்த HDFC chart நீங்க ஏற்கனவே ஓபன் பண்ணி இருக்கறத எதோட கம்பேர் பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். ICICI பேங்க் இப்ப நான் கம்பேர் பண்றேன். ICICI பேங்க் கீழ வந்துச்சு பாருங்க. இப்ப அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப பாருங்க கேண்டில்ஸ்டிக் சார்ட் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டா HDFC பேங்க். அது பக்கத்திலே ஒரு லைன் சார்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்க. இதுதான் வந்து ICICI பேங்கோடது. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டும் ஒரே மாதிரி போகுதா, ஒரு பேங்க் கீழே போகும் இன்னொரு பேங்க் மேலே போகும், இந்த மாதிரி வித்தியாசத்தெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகியிருக்கு. இதை பிரிக்கணும் அப்படின்னா இந்த ICICI பேங்க் சார்ட் மேலே வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ரைட் ஸ்கேல் லெஃப்ட் இந்த அப் அன்மர்ஜ் அப்புன்னு இருக்கு, அன்மர்ஜ் டவுன் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த சார்ட்டை கீழே கொண்டு வரணும்னா அன்மர்ஜ் டவுன், அதாவது ICICIயோட சார்ட் நான் கீழே வரணும், அன்மர்ஜ் டவுன் போட்டிங்கன்னா ICICI இது மட்டும் கீழே வந்துடும். இப்போது இது கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இது மேலே இப்போது மறுபடியும் இதை மேலே கொண்டு வரணும்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த சார்ட்டில் கரெக்டாக வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மர்ஜ் அப்புன்னு இருக்கும், மெர்ஜ் ஆகிடும். இப்போது கம்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது லைன் மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணி டெலீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ரிமூவ்னு இருக்குது பாருங்கள், ரிமூவ் ஆப்ஷன் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது இண்டிகேட்டர்ஸ். இப்போது இண்டிகேட்டர்ஸை பற்றி நம்மளோட சேனலில் இப்போ வரிசையாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டோட பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா எல்லா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸும் பார்க்கலாம் நீங்கள். இந்த இண்டிகேட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா விதமான இண்டிகேட்டர்ஸும் இருக்கும். உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஏசிடி இண்டிகேட்டர் வேணுன்னா எம்ஏசிடி அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் பாருங்கள். இது கீழே எம்ஏசிடி இண்டிகேட்டர் வந்துருச்சு. இன்னொரு இண்டிகேட்டர் வைக்கணும் அப்படின்னா அதையும் வச்சுக்கலாம், மூவிங் ஆவரேஜ். இப்போ எந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணுமோ அந்த இண்டிகேட்டரோட நேம் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இல்லை நேம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் சார்ட் மேலே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து இதே ஒரே ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் நிறைய இண்டிகேட்டர்ஸை வந்து நீங்கள் வரிசையாக பயன்படுத்திக்கலாம். இப்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டெம்ப்ளேட்ஸ். இதில் நீங்கள் ஏதாவது ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா இதை சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது என்ன பண்ணுறீங்க, எப்பயுமே நீங்கள் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரையும் இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டரையும் தான் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இதை ரெண்டையும் இந்த ஷேருக்கு போட்டுட்டு இந்த டெம்ப்ளேட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க சேவ். இப்போ இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன பண்ணுறேன், டிமார்ட்டோட சார்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கங்க. இப்போ டிமார்ட்டோட சார்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு சேவ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம், அதில் இருக்கிறது வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் எம்ஏசிடி இண்டிகேட்டரும். இப்போ இன்னொரு விதமாக வந்து வேறு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் வேண்டாம், இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டை நான் எப்படி சேவ் பண்ணுறேன், செகண்டுன்னு சேவ் பண்ணுறேன். இப்போ சில டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணுறீங்க. சில டைமில் ஏதோ ஒன்றே ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சன் ஃபார்மாவோட சார்ட் போய்க்கிறேன். இப்போ இதில் எனக்கு மூவிங் ஆவரேஜ் சார்ட் இல்லை, வெறும் எம்ஏசிடி சார்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு சார்ட்டும் ஒன்றா வரணும்னா நீங்கள் எந்த டெம்ப்ளேட் எப்பயுமே யூஸ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு, அதில் சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணப்போ என்னென்ன இண்டிகேட்டரை பயன்படுத்துனீங்களோ அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இந்த சார்ட்டில் வந்துடும். இப்போ இன்ஃபோசிஸ் போகிறேன். இப்போது எம்ஏசிடி இண்டிகேட்டரும் இருக்குது, மூவிங் ஆவரேஜும் இருக்குது. எனக்கு இந்த இண்டிகேட்டர் வேணாம், எனக்கு வெறும் எம்ஏசிடி மட்டும் இருந்தால் போதுன்னா அந்த டெம்ப்ளேட் நம்ம இதில் சேவ் பண்ணியிருக்கோம் செகண்டுன்ட்டு. இப்போ செகண்டு கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த லிஸ்ட் மட்டும் வரும். இதில் நீங்கள் ஏதாவது அன்டூ பண்ணணும், ஏதாவது தெரியாதனமாக ஏதாவது லைன் கேன் ட்ரா பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த இடத்துல அன்டூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இதில் டவுட் என்னென்னா இந்த சார்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, மவுஸை வந்து நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் அந்த சென்டர் பட்டனை தள்ளுனீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் விரியும். ரேஞ்ச் மாற்றணும்னா இந்த ரேஞ்சு கிட்ட வந்து அமுத்துனீங்கன்னா இப்படி பாருங்கள் இப்படி எக்ஸ்பேண்டு, அப்படியே அமுத்தி மேல் நோக்கி நகர்த்துனீங்கன்னா பெருசாகும், கீழே நோக்கி நகர்த்துனீங்கன்னா அப்படியே சார்ட் வந்து சுருங்கிடும். இப்போது இங்கேயும் நீங்கள் வந்து சார்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இங்கேயும் வந்து சார்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போது இதை சேவ் பண்ணுறது இது. அடுத்து வந்து எல்லாத்தையுமே எல்லா சார்ட்டையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லா இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு வந்து போயிடும். பாருங்கள் எல்லா இண்டிகேட்டர்ஸும் போயிட்டு டீஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது மட்டும் வந்துடும், வால்யூம் மட்டும் இருக்கும். இப்போ வால்யூம் வேண்டாம், ஓகே சரி. இப்போது இந்த சார்ட்டை வந்து நீங்கள் வந்து ஏதாவது சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சார்ட்டு ப்ரிஃபரன்ஸு. இப்போ இந்த சார்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்க்ரீன் செலக்ட் லே அவுட்டுன்னு இருக்குது. இந்த ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த செலக்ட் லே அவுட்டை. இப்போ இந்த செலக்ட் லே அவுட்டை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை வந்து நீங்கள் நிறைய சார்ட் பார்க்குறதுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் ரெண்டு சைட் டு சைடு, இல்லை அப் டாப் டு பாட்டமு,
இல்ல நாலு எந்த மாதிரி இல்ல பாருங்க நிறைய லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரெண்டு ஷேரோட சார்ட் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்குவேன். இது பாருங்க ரெண்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஆல்ரெடி இன்ஃபோசிஸ் நான் செலக்ட் பண்ணதால் ரெண்டுமே இன்ஃபோசிஸ் வந்துடுச்சு. இப்போ இன்ஃபோசிஸும் வேறு ஒரு சார்ட்டும் டிசிஎஸ்ஸும் எனக்கு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட்டில் இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் இன்ஃபின் இருக்குது. இப்போ இந்த இடத்துல டிசிஎஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இது ப்ளூ கலரில் அப்படியே ஃப்ரேம் செலக்ட் ஆகிடும். இங்கே லெஃப்ட்டில் வந்து எந்த ஷேரோடது உங்களுக்கு அங்கே சார்ட் வேணும் டிசிஎஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிசிஎஸ் வந்து பாருங்கள். இந்த பக்கம் இன்ஃபோசிஸ் இருக்குது, இந்த பக்கம் டிசிஎஸ் இருக்குது. இப்போ சைட் பை சைடு ரெண்டு ஷேர் நீங்கள் பண்ணலாம். இன்னும் நிறைய ஷேர் வேணும்னா இது வந்து இப்படி கூட ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், மேலே கீழே வர்ற மாதிரி கூட ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இல்லை நாலு ஷேர் வேணும்னா நாலு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு கம்பெனி மாற்றணும்னா இப்போ இங்கே இன்ஃபோசிஸ், இங்கே டிசிஎஸ் இருக்குது. இப்போது இது ரெண்டு சாஃப்ட்வேரு. பேங்க் எனக்கு செக் பண்ணணும்னா இந்த எந்த இதை மாற்றணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த இடத்துல வரணும். பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வந்துருச்சு. இப்போ இந்த நாலாவது இடத்துல வந்து எனக்கு வேறு ஏதாவது வேணும்னா ஆர்பிஎல் பேங்க். இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரேடிங் வியூ சார்ட் அனலைசிஸை வச்சு நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய சார்ட்டை ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போது இந்த ஆப்ஷனை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இந்த சேவ் அப்படின்ற பட்டனை கொடுக்கலாம். இப்போ இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஷனுக்கு போய்க்கிறேன். சிங்கிள் சார்ட் ஆப்ஷனுக்கு போய்கிட்டேன். இப்போ இதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங்ஸுக்கு போகிறதன் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த கேண்டில்ஸோட கலர்ஸ் மாற்றணுமா, இந்த கலர்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது பிங்க் கலர், ரெட்டுக்கு பதிலாக எல்லோ கலர், இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் மாற்றிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை சும்மா நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணி பாருங்க. விக், அந்த கேண்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெய்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, விக்கோட கலர் மாற்றலாம். சிம்பிள் வந்து லைன், அதாவது இப்போ இங்கே ஒரு லைன் லாஸ்ட் என்ன ப்ரைஸ் மூவ் ஆகுதோ அதோட சிம்பிள் இங்கே லைனில் வரும், அதனுடைய கலரை மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம். இப்போ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போது இதெல்லாம் மாற்றிட்டீங்க, இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு மறுபடியும் பழைய டிஃபால்ட்டை தான் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரிஜினல் செட்டிங் அவங்க கொடுக்கறது என்னவோ அந்த செட்டிங்க்கு மாறிடும். இப்போது இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி பின்னாடி அனலைஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்துடலாம். சேவ் இமேஜின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடுது, இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போது இதில் வந்து லைன் ஏதாவது ட்ரா பண்ணணும் அப்படின்னா டூல்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு மாற்றணும். இந்த பாப்அப், இப்போ இந்த கடைசியில் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், பாப் அவுட் சார்ட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சார்ட் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ கீழே வால்யூம் சார்ட் இருக்குது, எனக்கு வால்யூம் சார்ட் வேண்டாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் எதாவது லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் பாருங்கள் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போது இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்தும் பொழுது ஹரிசாண்டல் லைன் வேணுமா, வெர்டிக்கல் லைன் வேணுமா, இல்லை என்ன ஃபிபோனாசிஸ் லைனா, இல்லை இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒன்று ஒன்றா போயிட்டு அப்படியே பாருங்கள் பாருங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும்னா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. டெக்ஸ்ட் வேணுனா டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம டைப் பண்ணுறது எதாவது பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதில் இருக்கக்கூடிய இதை ஒன்று ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போது இதுலேயும் நீங்கள் வந்து மல்டிபிள் விண்டோஸ் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் மறுபடி இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. இப்போ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிட்டு இங்கேயும் நீங்கள் வந்து என்ன சார்ட் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி நீங்கள் வந்து மாறி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜெரோதாவில் வந்து நிறைய நல்ல நல்ல ஆப்ஷன்ஸு, சார்ட்டிங் டெக்னிக்ஸு, நல்ல பவர்ஃபுல்லாக நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதால எப்பயுமே நல்ல பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் ஜெரோதாவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. நீங்களும் ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த பயனையெல்லாம் அடைங்க. இப்போது ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெரோதாவோட லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறதன் மூலயமா ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அப்படியே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் போடுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதன் மூலயமா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.